வெல்கம் கைஸ். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ரெஸ்பிரேஷன் நடக்கிறப்ப தொராசிக் கேஜில் நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லங்ஸில் என்னென்ன மூமெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம தொராசிக் கேஜ் வந்து என்லார்ஜ் ஆகிறப்ப நம்ம தொராசிக் கேவிட்டியில் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம லங்ஸை வந்து எக்ஸ்பேன்ஸ் பண்ண வைக்கும். இந்த நெகட்டிவ் ப்ரெஷர் எப்போ கிரியேட் ஆகுது அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் பண்ணுறப்ப நமக்கு தொராசிக் கேவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால லங்ஸ் எக்ஸ்பேன்ஸ் ஆகுது. அதுவே நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுறப்ப என்ன நடக்கும் லங்ஸில் அப்படின்னா, ஸோ நம்ம இன்ஸ்பைர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பொசிஷனில் இருந்துச்சு அந்த பொசிஷனுக்கு வந்து நம்ம தொராசிக் கேவிட்டி போயிடும். ஸோ அதை நம்ம ப்ரீ இன்ஸ்பிரேட்ரி பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்ஸ்பைர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பொசிஷன். அப்போ நமக்கு ப்ரெஷர் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் ப்ரெஷர் எல்லாமே டிக்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் நம்ம லங்ஸை வந்து என்ன பண்ணுவோம், நார்மலாக்கும். ஸோ லங்ஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆகும்போது லங்ஸில் இருக்கக்கூடிய கேஸ்லாம் வெளியே அவுட் ஆகிடும். எக்ஸ்பெல்ட் அவுட் ஏர். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நம்ம லங்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகுது டூரிங் எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது. ஸோ ஏர் வந்து எக்ஸ்பெல்ட் அவுட் ஆயிரும். லங்ஸில் வந்து கொலாப்சிங் டெண்டன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நமக்கு கம்ப்ரஸ் பண்ணுறாங்க, நம்ம எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது நம்மளா கம்ப்ரஸ் பண்ணுறாங்க லங்ஸை. ஸோ அப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா லங்ஸ் வந்து கீழே இறங்கி அப்படி கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அது வந்து டவுன்வர்ட்ஸாக கம்ப்ரஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம கொலாப்சிங் டெண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். லங்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லங்ஸ் டிஷ்யூஸ் எல்லாமே எலாஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா, அதனால் டக்குன்னு கொலாப்ஸ் ஆகிரும், கீழே கம்ப்ரஸ் ஆகி கீழே போயிடும். அதே மாதிரி நம்ம அல்வேலர் எபிதீலியம்ல இருந்து ஒரு ஃப்ளூட் செக்ரெட் ஆகும். ஓகேவா, அல்வேலர் எபிதீலியம் அல்வேலை தான் நமக்கு ரெஸ்பிரேட்டரி யூனிட், அங்கே இருந்து ஒரு ஃப்ளூட் செக்ரெட் ஆகும். ஸோ அந்த ஃப்ளூட் என்ன பண்ணும் அப்படின்னா அல்வேலோட சர்ஃபேஸ் மேலே ஒரு டென்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரும் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம லங்ஸை வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ நமக்கு அப்போ கொலாப்சிங் டெண்டன்சி வராமல் எப்படி தடுக்கிறது, அப்போ அதுக்கு எந்த ஃபேக்டர்ஸுமே இல்லை அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, அதுக்கும் ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறவங்க தான் இன்டர் ப்ளூரல் ப்ரெஷர், நம்ம லங்ஸோட லேயரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர். அதே மாதிரி சர்ஃபெக்டன்ட், இது வந்து பார்த்தோன்னா நம்ம அல்வேலர் எபிதீலியம்ல வந்து செக்ரெட் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். இப்போ இன்டர்ப்ளூரல் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா நம்ம ப்ளூரல் கேவிட்டி, அதாவது நம்ம லேயர் ப்ளூரா இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேவிட்டியில் நமக்கு எப்போவுமே நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்கனால தான் லங்ஸ் எப்போவுமே எக்ஸ்பேண்டடாக இருக்குது. ஓகேவா, அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் இருந்தால் தான் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும், அப்போ தான் இன்ஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் இருக்கனால நம்ம லங்ஸ் வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகிடுது. ஓகேவா, ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு கொலாப்சிங் டெண்டன்சி வந்துடும். ஸோ ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகாமல் ஒரு லெவல்லையே வச்சுருக்கும். அடுத்ததாக சர்ஃபெக்டன்ட். ஸோ நம்ம ஃப்ளூடு அல்வேலையிலேருந்து வரக்கூடிய ஃப்ளூடு வந்து நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான் சர்ஃபெக்டன் இருக்காங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக அல்வேலையில் கோட்டிங்கில் இருக்கக்கூடிய சர்ஃபெக்டண்ட்டை பல்மோனரி சர்ஃபெக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பல்மோனரி அப்படின்னாலே லங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ லங்ஸில் இருக்கக்கூடிய சர்ஃபெக்டன்ட். ஸோ எந்த அல்வேலர் எபிதீலியத்துலேருந்து ஃப்ளூடு வந்துச்சோ அதே அல்வேலர் எபிதீலியத்தோட லேயரில் வந்து இது அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இது அல்வேலர் மெம்பரைனில் ஏற்படுத்தக்கூடிய ப்ரெஷரை வந்து டிக்ரீஸ் பண்ணும், டென்ஷனையும் டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம லங்ஸ் வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற, நம்ம கேஸ் வந்து ஓரளவுக்கு உள்ள மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும், அது ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நம்ம இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சர்ஃபெக்டண்ட் நம்ம ஒரு லிப்போ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதிலே தெரியுது நமக்கு இதில் லிப்பிட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ப்ரோட்டீன் கண்டிப்பாக இருக்கும், பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் அயான்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. ஸோ இதில் மேஜராக இருக்கக்கூடிய பாஸ்போலிபிட் பார்த்தோம்னா டிபிபிசி அப்படின்னு சொல்லலாம், டை பால்மிட்டோயில் பாஸ்பட்டைடைல் கோலைன். ஓகேவா, டிபிபிசி இந்த பாஸ்போலிபிட் தான் மேஜராக இருக்கும். ஸோ இந்த பாஸ்போலிபிட்ஸ் தான் நம்ம சர்ஃபெக்டண்ட்டில் 75% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீதி எல்லாம் வந்து பார்த்தோம்னா 25% தான். லிப்பிட்ஸில் வந்து பார்த்தோம்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் அண்டு பிஜி இருக்கும். பிஜி அப்படின்னா பாஸ்பட்டைடைல் கிளிசரால். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை ஸ்பெசிஃபிக் சர்ஃபெக்டன் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதிலே 4 டைப் இருக்கும், அதனால் ஸ்பெசிஃபிக் சர்ஃபெக்டன் ப்ரோட்டீன் ஏ பி சி டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஏவும் டியும் ஹைட்ரோஃபிலிக், வாட்டரை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியது. அதுவே பியும் சியும் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரோஃபோவிக், வாட்டரை வந்து அட்ராக்ட் பண்ணாது, ஹைட்ரோஃபோவிக். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம சர்ஃபெக்டன் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேவா, ஸோ ப்ரோட்டீன்ஸ் இருந்தால் தான் சர்ஃபெக்டன் வந்து ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த சர்ஃபெக்டனில் வந்து கால்சியம் அயான்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா, ப்ரோட்டீன்ஸ் அண்டு லிப்பிட்ஸ் இதுலேயே வந்து ப்ளஸ் ஒரு அயான் கால்சியம் அயான் இவங்களாம் சேர்ந்து தான் சர்ஃபெக்டன்ட்டை உருவாக்குறாங்க. எப்படி இது வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரியணும் இல்லையா. நம்ம அல்வேலர் எபிதீலியம் செல்ல டைப் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாரா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டைப் 2. அதே மாதிரி கிளாரா செல்ஸ், இந்த ரெண்டு டைப்பான செல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேமலார் பாடிஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் தான் ஒரு மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு டைப்பான செல்லில் மெம்ப்ரைன் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல் யார் அப்படின்னா லேமலார் பாடிஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான
ஆர்கனல் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ஆர்கனல் யார் அப்படின்னா லேமினார் பாடி அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கனல். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோம்னா இந்த பாஸ்போலிபிட்ஸும் ப்ரோட்டீன்ஸும் வந்து பார்த்தோம்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த லேமினார் பாடிஸில். ஸோ இந்த லேமினார் பாடிஸ்லேருந்து எக்ஸோசைட்டோசிஸ் நடந்து அந்த ப்ரோட்டீன்ஸ் அண்டு பாஸ்போலிபிட்ஸ் எல்லாமே வெளியே வருவாங்க. ஸோ வந்து நம்ம அல்வேலர் எபிதீலியமில் வந்து ஜாயின் ஆவாங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு சர்ஃபெக்டன் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ நமக்கு சர்ஃபெக்டன் ப்ரோட்டீனும் கால்சியமும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாஸ்போலிபிட்ஸ்லாம் லேட்டிஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, அரேஞ்ச் ஆகி லேட்டிஸ் அப்படின்ற ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க பாஸ்போலிபிட்ஸ்லாம் சேர்ந்து. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்டு கால்சியம், ஓகேவா, சர்ஃபெக்டன் ப்ரோட்டீன் அண்டு கால்சியம், இவங்க ரெண்டு பேர் இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம பாஸ்போலிபிட்ஸை வந்து லேட்டிஸாக ஃபார்ம் பண்ணிடலாமா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டியூபுலர் மைலின், லேட்டிஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதை நம்ம டியூபுலர் மைலின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டியூபுலர் மைலின் தான் நமக்கு சர்ஃபெக்டண்ட்டாக கன்வெர்ட் ஆவாங்க. ஸோ நம்ம ஓல்டு ரெக்கார்டில் வந்து பார்த்தோம்னா ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அது ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இது எபிதீலியம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு டியூபுலர் மைலின் எபிதீலியம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி சர்ஃபெக்டண்ட்டாக கன்வெர்ட் ஆவாங்க. ஸோ நம்ம சர்ஃபெக்டண்ட்லாம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைப் 2 செல்லே வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம லேமினார் பாடிஸில் வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு சர்ஃபெக்டண்ட் உருவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னென்ன கண்டென்ட்ஸ், இந்த பாஸ்போலிபிட் தேவை, அதே மாதிரி இந்த டைப்பான ப்ரோட்டீன்ஸ்லாம் தேவை, அதே மாதிரி நமக்கு லிப்பிட்ஸ் தேவை, ட்ரைகிளிசரைட்ஸ் தேவை, கால்சியம் அயான்ஸ் தேவை, இவங்கெல்லாம் இருந்தால் தான் நமக்கு இந்த சர்ஃபெக்டன்ட் வந்து கிரியேட் ஆவாங்க டைப் 2 செல்ஸில் அண்டு கிளாரா செல்ஸில். ஓகேவா, அங்கே கண்டிப்பாக லேமினார் பாடிஸ் இருக்கணும், அப்போனா தான் நமக்கு இந்த சர்ஃபெக்டன் வந்து ஃபார்ம் ஆவாங்க. ஸோ இந்த சர்ஃபெக்டன் இருந்தால் தான் நமக்கு லங்ஸோட கொலாப்சிங் டெண்டன்சி வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும், லங்ஸை வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பெண்டடாகவே வச்சுருக்க முடியும். ஓகேவா, ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ எப்படி அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு போர்ஷன் இருக்குது, ஒன்று வந்து பார்த்தோம்னா ஹைட்ரோஃபோபிக், இன்னொன்று ஹைட்ரோஃபிலிக். ஒரு சைடு வாட்டர் அட்ராக்ட் ஆகும் ஃபிலிக், இன்னொரு பக்கத்தில் வாட்டர் அட்ராக்ட் ஆகும் ஃபோவிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ஹைட்ரோஃபோவிக் வந்து நம்ம அல்வேலர் ஏரை நோக்கி இருக்கும், ஹைட்ரோஃபிலிக் வந்து பார்த்தோம்னா வாட்டர் கூட டிசால்வ் ஆகி இப்படி இருக்கும், அல்வேலர் லைன்லேயே டிசால்வ் ஆகி இருக்கும். ஸோ உள்ளே இப்படி தானே நமக்கு உள்ளே தான் ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ இது வந்து நம்ம இப்படி இருக்கும். ஸோ இது ஹைட்ரோஃபோவிக், அதனால் இங்கே வந்து ஒட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கப்போ நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து குறையும். ஸோ ஏர் வந்து என்ன பண்ணாது, இப்படி வந்து டென்ஷன் வந்து க்ரியேட் பண்ணாது. ஓகேவா, ஸோ அப்போ உள்ளே இருக்க ப்ரோட்டீன்ஸ் யார் அப்படின்னா பிசி ப்ரோட்டீன்ஸ், வெளியே இருக்க ப்ரோட்டீன்ஸ், சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் ஏடி ப்ரோட்டீன்ஸ். ஏடி ப்ரோட்டீன் தான் ஃபிலிக் ஹைட்ரோஃபிலிக், பிசி ப்ரோட்டீன் ஹைட்ரோஃபோவிக். ஸோ நம்ம இன்ஃபேண்ட்டில் வந்து இது வந்து அதிகமாக வேலை செய்யும். ஓகேவா, இன்ஃபேண்ட்டில் அடிக்கடி நமக்கு லங்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ அந்த டைம்லலாம் நமக்கு இந்த சர்ஃபெக்டன் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா அல்வேலையில் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து குறைக்கணும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சில இம்யூனிட்டி வேலையும் பார்க்குது, இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எதிராகவும் இந்த சர்ஃபெக்டன் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாக்டீரியா வைரஸ் ஏதாவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள அழிக்கிறதுக்கு வந்து அவங்கள ரெடியாக இருப்பாங்க. ஸோ டைரெக்டாக வந்து இந்த இடத்துல எந்த ஒரு பாக்டீரியா வைரஸும் வர முடியாது. ஸோ அந்த ஏர் மூலமாக போகிற அந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்சானிசேஷன். ஸோ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம். இப்போ நம்ம சர்ஃபெக்டன்ட்டுக்குள்ளே வரும். இப்போ சர்ஃபெக்டன்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஸோ இது அடல்ட்டில் வந்துச்சு அப்படின்னா ஏஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடல்ட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இன்ஃபேண்ட்டில் வந்துச்சு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு சர்ஃபெக்டன்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்காது, அதனால் நமக்கு லங்ஸில் வந்து அடிக்கடி இந்த கொலாப்சிங் நடந்து நடந்து அவங்களுக்கு இந்த சிண்ட்ரோம் வந்து உருவாகிடும். ஓகேவா, ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். ஸோ இது இன்க்ரீஸ் ஆச்சு, இந்த மாதிரி நமக்கு அடிக்கடி இது மாதிரி வந்துட்டே இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஈஸியாக பாக்டீரியா வைரஸ்லாம் நமக்குள்ளே போயிடும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்மளால் தடுக்கவே முடியாத மாதிரி போயிடும். ஓகேவா, ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஏடி தான் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை வந்து கரெக்டாக பார்த்துட்டுருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸை யாரும் பார்க்குறது காலையில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிஃபிஷியன்ஸும் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் லங்ஸ் இன்ஸ்பிரேஷன் அப்போ எப்படி நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, அதே மாதிரி எக்ஸ்பிரேஷன் அப்போ எப்படி நமக்கு கம்ப்ரஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு ஓவர் கம்ப்ரெஷன் நடக்கக்கூடாது, கொலாப்சிங் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நமக்கு ஒரு ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்க, அந்த சர்ஃபெக்டன் எங்கேருந்து உருவானாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரெஸ்பிரேஷன் அப்போ உருவாக்கூடிய ப்ரெஷர்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.